கூடிய தெய்வம், தலைவர் என்ற சொல்லு கூறிய தன்னலமற்ற தலைவன், எங்கள் தலைவன் இன்றும் என்றும் என்றுமே எங்களுக்கெல்லாம் தலைவன் 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 என்ற ஒரு பதவியை நாங்கள் கொடுக்கிற ஒரே அந்தஸ்துக்குரியவர் எங்கள் தலைவர், தன்னலமற்றவர். இந்தியர்களின் அனைத்து நபர்களுடைய நாடி நரம்பு ரத்தம் அனைத்திலும் ஊறிப்போன ஒரே தலைவர்னா எங்கள் தலைவன் தான். தமிழ்நாட்டு தலைவன், தெலுங்கு நாட்டு தலைவன், கர்நாடக நாட்டு தலைவர் இல்லை, இந்திய நாட்டு தலைவன். அத்தனை பேருடைய மக்கள் உடைய எல்லா ஒன்றும் ரத்தத்தில் ஊறிப்போனவர் அவர். நாங்கள் இன்றைக்கில் நாங்கள் கருத்து தெரிஞ்சு என் தலைவர் நான் முத முத பார்த்து படம் பார்த்தப்ப கூட சரிங்க சூப்பர் ஸ்டார்ன்றது ஒன்று, ஆனால் தலைவர்னா யாரா இவர் தான். எம்ஜிஆரை பார்த்தா வாஜாருன்னுவாங்க, ஆனால் எங்கள் ஆளை பார்த்தா மட்டும்தான் தலைவருன்னுவாங்க. என்றுமே ஒரே தலைவர், மக்கள் தலைவர், வியூகத்தின் தலைவர், வியூகம் வியூகம் வியூகத்தின் தலைவர். இந்த தமிழ்நாட்டை சரியா ஆளக்கூடிய தகுதி உள்ள ஒரே தலைவர் எங்கள் தலைவர். ஊர் உலக ரசிகர் கூட்டம் எனக்கு இருக்குதுங்க, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குதுன்ற ஒரு படம், ராஜா சின்ன ரோஜா படத்திலேயே எங்க தலைவர் அப்பவே மக்களுக்கு ஒரு தினசு மாதிரி, ரசிகர்களுக்கு ஒரு தினசு மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்து சில பேர் ரோல் மாடல், அதாவது நம்ம விஜய் சரி தலைவர் ரோல் மாடல், 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி படம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க ஸ்டார் ஆகிறாங்க. இல்லைன்னா எப்பவுமே ஸ்டார் ஆகிருக்க மாட்டாங்க. இது ஒண்ணு, அங்கே தீபாவளி பொங்கல் அப்பெல்லாம் வந்து ரஜினி கமல் படம் தான், அது அது ஒரு நடுவில் எந்த படம் வர்றது கிடையாது. இவருக்கு வழிகாட்டினா இவங்க வந்து நம்மளே வந்து ஏசுவாங்க. அது சில மீடியாக்கள் வச்சு எங்களுக்கு சிவாஜி சார் இருந்தாரு, நம்ம எம்ஜிஆர் இருந்தாரு, ஓகே எல்லாமே இருந்தாங்க, ஓகேங்க. உள்ள புள்ள ரவுண்டு கட்டி அடிக்கிற ஒரே தலைவர் எங்க தலைவன் மட்டும்தாங்க, வேற யாருமே இல்லைங்க. இப்போ வந்து மறுபடியும் அதே சொல்றேன், உணர்ச்சிவசப்படுறேன். ஏன்னா நம்ம உணர்ச்சிவசப்படக்கூடாது, உணர்ச்சிவசப்பட வைக்கிறாங்க சின்ன சின்ன அந்த சின்ன மீடியா. ஆனால் ஒன்று சொல்றேன், தப்பு நினைச்சது பிரதர், பதிவு பண்ணுங்க. இந்த மீடியாவில் வந்து இந்த ராஜன் அந்த தயாரிப்பாளர்லாம் சொல்லுவாங்க, 69 வயசு ஆயிடுச்சுங்க, நீங்களாம் ஏன் நடிக்க தோறீங்க, ஒன்று கூப்பிட்டாங்களா, உன்னை யாரும் கூப்பிட்டாங்களான்னு கேட்டேன். இந்த இதுக்கெல்லாம் இப்போ நேரத்தில் நான் நிறைய விஷயம் பேசுவாங்க, அதாவது ஒரு நேரம் காலம் சூழல் வரும், அப்போ எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேசுவோம், அப்போ நாங்கள் யாருன்றது எங்களோட பலம் என்னன்றது தெரிய வரும், அப்போ நிறைய பேசுவோம். தூங்குறாங்க, தூங்குற மாதிரி நாங்கள் நடிக்கிறோம், தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பிடாதீங்க, ஓகே. வாழ்க தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது அந்த தலைவர் அந்த படத்தை அந்த ஸ்டார்டிங்கில் போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் தான். சம படம் மரண மாசாக இருக்கு, ஒரே தலைவர் தான், நம்ம தலைவர் தான் எப்பவுமே, இன்னைக்கு நாளைக்கு எப்பவுமே நம்ம தலைவர் தான், யாருமே இல்லை. சும்மா பாருங்க, அவர் கை தட்ட தட்ட வருங்காலமே மாற்ற போறோம். சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், இங்க 25th டே இன்னைக்கு வந்திருக்கோம். தலைவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இந்த ஏஜ் எல்லாம் வந்து தலைவருக்கு ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதை பார்த்து நாங்கள் ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிருக்கோம். ஸோ இவ்வளோ டெடிக்கேட்டிவா, இவ்வளோ என்டர்டைனிங்காக இத்தனை வருஷமாக நடித்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கார், இது வார்த்தையில் சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து திரும்ப அந்த தலையோட பழைய ஸ்டைலு, பழைய இது எல்லாமே பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரே தலைவர் தான், தலைவர் மட்டும்தான் நம்ம தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஒன். மரண மாஸ் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்கோ அது 10th வாட்டி பார்க்கும்போதும் அதே ஃபீல். நைட்டெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட், படம் எப்போ பார்க்குறது எப்போ பார்க்க போகிறோன்னு ஒரே ஃபீலிங்கோடு வந்திருக்கேன். ஸோ மரண மாஸ் தான் கண்டிப்பாக, ஒன் அண்ட் ஒன், ஒன்லி ஒன், சூப்பர் ஒன். நம்ம திருவள்ளூர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற ஆசிரியர் பிரிவு சார்பாக அதோடைய மாவட்ட செயலாளர் ஐயா நான் குப்புராஜ் பேசுகிறேன். நாங்கள் இந்த தியேட்டருக்கு வந்து 31st தேதி நான் அண்ணன் வந்தோம். அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு புரசலான ஒரு இது, தலையா தலைவரா, அப்போ ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பேட்டி கொடுக்கும்போது நான் கொடுத்தேன், இந்த தலை இந்த தளபதியெல்லாம் என் தலைவர் முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. தலை தளபதி இரண்டுக்கும் தலைவர் எங்கள் தலைவர் தான். நான்கு தலைமுறை, நான்கு தலைமுறையை காண்ட ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இன்னைக்கு நான் 60 வயசு முதிர்ந்த வயசானவரும் 5 வயது குழந்தையும் மகிழக்கூடிய ஒரே நடிகன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான்.
ஏன்னா இந்த 69 வயசுல கூட சமீபத்தில் நான் ஒரு பேட்டி கேட்டேன், யூகேல அதாவது லண்டன்ல திரைப்படத்தில் 6 வயசு பையன், அவங்களுக்கு தமிழே தெரியாது, ஒன்லி இங்கிலீஷ் தான். தலைவருடைய அந்த மரண மாஸ் பாட்டுக்கு ஏஞ்சி டான்ஸ் ஆடுறான் நான் தியேட்டரில். அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி தமிழகத்தில் ஒரே தலைவன், எங்கள் தலைவன் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு பிப்ரவரி 3, அடுத்த பிப்ரவரி 3 என் தலைவன் செஞ்சாஜி கோட்டையிலே ஆளப்போடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இது உண்மை, ஏன்னா இது உண்மை. என் தலைவன் வந்து பிறர் மாதிரி சொல்கிறேன், நான் முதல்வர் அவரை இதெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்போ வருவேன் எப்படி வருவேன் அன்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார், வந்து உக்காருவார், இந்த நாட்டை ஆளுவார், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக தலைவர் சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவர் நேருவா என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் ஜெய்கிறேன். பேசிட்டு இருக்க, அண்ட் இது வந்து ஒரு அருமையான விழா. இது வந்து நமக்கு செலிப்ரேட் பண்ணுற விழான்றதை விட என்னோட ஃபேன் செலிப்ரேட் பண்ணுற விழா. அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவார்டு பண்ணுன்னா நம்ம முள்ளு மலர் மாதிரி இப்போ கூட எடுத்து விடுவோமா? அதுக்கெலாம் நம்ம இருக்கு எனர்ஜி இருக்கு. 69 வயசுலேயே ஸ்ட்ராங் மேன் மேடம். ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. என் ஃபேன்ஸ் வந்து, நான் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணேன், ஆனால் அது வந்து என் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோவா இருக்கல. நமக்கு தேவை மாஸ், என் தலைவருக்கு தேவை மாஸ், அதுதான் நான் ஃபேன்ஸுக்கு கொடுக்குறேன். அது இன்னும் கொடுத்துட்டு இருப்பேன். எங்களுக்கு தேவை இதுதான் மாஸ். ஓகே, இன்னும் இந்த காளி யாருன்னு சில பேருக்கு தெரிய வேண்டியது இருக்குடா.